வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு சுட சுட முறு முறுன்னு தக தக தகன்னு ஒரு தக்காளி தோசை தான் பார்க்க போறோம். என்ன தக தகன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்களா, அதோட கலர் தாங்க அந்த தகதகப்பு. அப்படியே மின்னும் தக்காளி தோசை பார்க்கும் போதே அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாருங்க. அதை பார்த்தோன்னே ஒரு நாலு தோசை சாப்பிடலாமா இல்ல அஞ்சு தோசை சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கும் மனசு. அவ்வளோ அருமையான தக்காளி தோசை தாங்க பார்க்க போகிறோம். தக்காளிங்கிறது நம்ம ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லது. முகத்தில் போட்டால் மட்டும் போதுமா தக்காளியை? நம்ம உடம்புக்கு உள்ளார கொடுத்தா தானே இங்கே ஒர்க் பண்ணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் டோன் நல்லா பல பலன்னு இருக்கும். தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஸ்கின் டோனும் நல்லா பளபளப்பாக இருக்குங்க. அதுக்காகவே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தக்காளி தோசை சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவையாகவும் இருக்கிற கூடிய தக்காளி தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நாலு எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் இஞ்சி, பத்து பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, நாலு பட்டை மிளகாய். நீங்கள் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அரைப்படிக்கு மேலே நீங்கள் தக்காளி தோசை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டர்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு அரை டீஸ்பூன். வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி தோசைக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு. நம்ம ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் தக்காளி தோசைக்கும் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா வந்து ஊற்றுறதுக்கு நல்லா ரவா தோசை பதத்தில் இருந்தால் தான் தோசை சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ தக்காளி தோசை ரெடி பண்ணிடலாம். தக்காளி தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் தான் தோசை வந்து நல்லா வரும், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மாவெடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் தோசை ஊற்றணும். நம்ம வந்து நார்மல் தோசை மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் தோசை ஊற்றுறதுக்கு. தோசை வந்து நல்லா வேகட்டும். தோசை வந்து ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓரத்துலலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் போட வேணாம், இந்தளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த தோசை சுடுறதுக்கு நீங்கள் தக்காளி அரிசி இது ரெண்டும் இருந்தால் போதுங்க, ஈஸியாக சுட்டிடலாம். இன்ஸ்டன்ட் தோசைன்னா அது வந்து தக்காளி தோசைன்னு தான் சொல்ல முடியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இந்த கல்லில் வந்து நம்ம எதுக்கு ஊற்றிருக்கோம்னா, நம்ம பழைய கல்லாக தாங்க எடுத்துக்கணும் தோசைக்கல், அப்போ தான் வந்து ஈஸியாக தோசை எடுக்க முடியும். புது கல்லுலலாம் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. பழகுன கல்லில் தான் நம்ம எப்பொழுதுமே தோசை போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம வந்து இந்த சைடு ஓரங்கள்லாம் எடுத்து காமிக்க போகிறேன், அவ்வளோ அப்படியே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சைடு வந்திருக்கு, இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையை. தக்காளி தோசை வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறது எல்லாமே சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்ததுனால நல்லா செரிமான சக்திக்கும் நல்லது. பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்ததுனால நல்லா ஜீரண சக்திக்கும் நல்லது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி சாம்பார் இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தக்காளி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு சீரியலில் கூட பார்ப்போம்ல, தோசையை சுட்டிட்டே இருக்கணும் அதனால இட்லி சுட்டிருக்கேன்னு அந்த மாதிரி கதையாயிரும். நம்ம வீட்டில் இந்த தக்காளி தோசை போட்டோம்னா ஒரு அஞ்சு ஆறு தோசை கூட உள்ளார போயிடும் அசால்ட்டாக. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தோசை, நல்லா மொறு மொறுன்னு
நல்ல டேஸ்டா இருக்கும். ரவா தோசைக்கு ஈக்குவலான ஒரு தோசைங்க, அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த தோசை. ஓகே, நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து பிளேட்ல வந்து ரெண்டு தோசையும் மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தக்காளி தோசை செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஒரு இன்ஸ்டண்டான தோசைன்னா அது இந்த தக்காளி தோசை தான். புளிக்க வைக்கவே தேவையில்ல மாவை, நீங்கள் உடனே ரெடி பண்ணி உடனே தோசையை போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுன் இருக்கும். அந்த லேயரை பார்த்தீங்கனாலே தெரியும், நான் காமிச்சனில் அந்த சுட்டு காமிச்ச லேயரை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையாக, கொஞ்சம் கூட சொதப்பல் இல்லாமல் அந்த அளவுக்கு தோசை சூப்பராக இருக்கும். ரவா தோசை சுடுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தக்காளி தோசை சீக்கிரமே சுட்டு கொடுத்துடலாம். அவ்வளோ அருமையான தோசை தான் நான் சுட்டு காமிச்சிருக்கேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.